மக்கள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் அல்லது செப்பனிட ஆரம்பிக்கும் முன் சரியான நேரத்தில் அருகம்பில் துளசி கொண்டு மனையின் ஈசான்யத்தில் வாஸ்து பூஜை செய்வது மிக நல்லது. வீடை செப்பனிடும் முன் வாஸ்து நிபுணர்களை கொண்டு தீர நிதானமாக ஆராய்ந்த பின் பழுதுபாக்கும் பணியை வேகமாகவும் கவனமாகவும் செய்து முடித்தல் நல்லது. வீடு பழுதுபாக்கும் பணிகளை மெதுவாக செய்தாலும் பரவாயில்லை, பாதியில் நிறுத்தவே கூடாது. வீட்டில் தலைவாசல் அமைக்கும் போது கட்டிடத்தின் முன்பக்கத்தினை அளந்து அதை 9 சம பாகங்களாக்கி 4, 5, 6 பாகங்களில் தகுதியான இடத்தில் தலைவாசல் அமைக்கலாம். எதிர் வீட்டின் தலைவாசலுக்கு எதிரில் நம் வீட்டு தலைவாசல் இருக்கவே கூடாது. தினமும் பூஜை அறையில் தெய்வ பிரார்த்தனை செய்தல் அவசியம். விளக்கு ஏற்ற வேண்டும். நறுமண பத்தி உபயோகப்படுத்துங்கள். தலைவாசல் கடைவாசல் நேர் எதிரில் சூரிய ஒளி படியும் இடமான முற்றத்தில் துளசி மாடம் அமைத்து வழிபடுவது நல்லது. ஒரு வீட்டினை இருவருக்கு பங்கிட்டு பாக பிரிவினை செய்யக்கூடாது. ஒரே மனையில் 2 வீடுகள் கட்ட விரும்பினால் முதலில் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் கட்ட வேண்டும். பிறகுதான் வடக்கு அல்லது கிழக்கில் உள்ள காலி மனையில் வீடு கட்டலாம். ஒரே மனையில் 2 வீடுகள் கட்டினால் தெற்கில் உள்ள வீட்டை விட வடக்கில் உள்ள வீடு தாழ்வாகவும் மேற்கில் உள்ள வீட்டை விட கிழக்கில் உள்ள வீடு தாழ்வாகவும் இருக்க வேண்டும். ஒரு வீட்டு மனையின் எதிரே ஒரே தெரு முடிவதை தெருக்கூத்து அல்லது வீதி சூலம் எனலாம். வடக்கு ஈசானிய தெருக்குத்தும் கிழக்கு ஈசானிய தெருக்குத்தும் வீட்டுக்கு நன்மை தருபவை ஆகும். இந்த வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.